நீங்கள் மேவரிக் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டைல் ஐக்கோனாக இருக்கணும், ஸ்டைலில் நான் அப்கிரேடடாக இருக்கணும், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் சூப்பர் கூலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செக்ஸியாக ஹேண்ட்ஸமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் த ரைட் வீடியோ. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டைல் ஐக்கோனாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1% யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. பிஃபோர் தட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. போறீங்க. ஸோ எல்லாருமே இதே மாதிரி செக் டிஷர்ட் தான் போட போகிறாங்க, இதே மாதிரி தான் கேஷுவல் ஷர்ட்ஸ் போட போகிறாங்க. பட் நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போறீங்க, லெட் இட் பி சம்மர் ஆர் வின்டர், ஷர்ட்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்காது. ஸோ அதுக்குள்ளார ஒரு டிஷர்ட் போட்டு வெளியில் ஒரு ஷர்ட் போட்டிங்கன்னா, பட் பி ப்ரிசைஸ், கரெக்டான கலர் காம்பினேஷன்ஸில் போடுங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆரம்பிக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட் டிஷர்ட்ஸை வச்சு உள்ளார ஸ்டைல் பண்ணுங்கள். யூ வில் பி ஸ்டைல் ஐகான் வெரி சூன். கண்டிப்பாக தீஸ் டிப்ஸ் வில் மேக் யூ 100% a style icon. Second pro tip, உங்களோட ஸ்டைல் கேமில் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா அண்டர் ஷர்ட். இதை மெஜாரிட்டி ஆஃப் த டீனேஜர்ஸ் போடவே மறந்துடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அண்டர் ஷர்ட் வேர் பண்ணணும். த மேஜர் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முதுகு பின்னாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடும். காலையில் போகும்போது சூப்பராக இருக்கும் உங்கள் ஷர்ட், பட் மதியம் வரும்போது அப்படியே ஃப்ளாப் ஆகிடும். ஸோ அப்படியே ஸ்வெட் இருக்கும், அண்ட் உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் ஏரியாஸில் இது எல்லா இடத்துலையுமே ஸ்வெட் இருக்கும். பட் நீங்கள் ஒரு காட்டன் அண்டர் ஷர்ட், அதாவது உள் பனியன் போட்டிருந்தீங்கன்னா, இது ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் ஹேக்குனே சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஸ்வெட்டையுமே அது அப்சார்ப் பண்ணிவிட்டு உங்களை க்ளீனாக சூப்பராக காட்டும். பிகாஸ் இந்த காட்டன் வந்து அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இந்த பனின் வந்து எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிவிட்டு ஸ்வெட்னஸை அப்படியே அதை அப்சார்ப் பண்ணிட்டு இருக்கிறனால உங்களுக்கு ஸ்மெல்லும் வெளியில் வரப்போகிறது இல்லை. உங்களோட ஏரியாஸில், உங்களை அண்டராம் ஏரியாஸில், இல்லை உங்கள் முதுகு பின்னாடி எந்த இடத்துலையும் ஸ்வெட்டாக இருக்குன்னு தாண்டல அப்படி ஈரமாக காட்ட போகிறது இல்லை. ஸோ இது ஒரு மேஜரான ஹேக், எல்லாருமே ஃபாலோ பண்ணும். என்னோடய ஸ்கூல், என்னோட காலேஜ் டேஸில் நிறைய பேரை பார்த்துருக்கேன், யாருமே அண்டர் ஷர்ட் வேர் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ஹாட்டாக, அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் ஏரியாவுக்கு கண்டிப்பாக அண்டர் ஷர்ட் வேர் பண்ணணும். தேர்ட் ப்ரோ டிப், நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டியது, சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, செம்ம மாசம் ஹேண்ட்ஸமாக ஆக்டர்ஸோட, சினி ஆக்டர்ஸோட, மாடல்ஸோட சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் கீழே அந்த கீழே இல்லை, உங்கள் லெக் ஏரியாவில் ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கிறது, க்ராக்ஸ் போட்டுக்கிறது, ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் எப்போ பார்த்தாலும் போட்டுக்கிறது. சி ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், அக்கேஷன்ஸுக்கு போடலாம், பட் க்ராக்ஸ் ஸ்லிப்பர்ஸ் எப்போ பாரு சூப்பராக ட்ரெஸ் பண்ண, அந்த மாதிரி போனீங்களா உங்களோட அப்படியே டோட்டல் அப்பியரன்ஸே அப்படியே மடித்து இப்படி வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் இட், அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் சூப்பர் டூப்பராக இருக்கணும், செம்ம செக்ஸியாக ஹேண்ட்ஸமாக ஒரு சாக்லேட் பாயாக தெரியணுங்கிறது தான் நம்ம மேவரிக் ஃபேமிலியோட ஆசை. நம்ம மேவரிக் ஃபேமிலியில் இருந்துட்டு அப்படி ப்ளீஸ் டோன்ட் டூ இட். முடிஞ்ச வரைக்கும் இந்த க்ராக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள், இட்ஸ் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் மேன். அதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது எங்கேயா சும்மா பால் வாங்க போகிறேன் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது வேணால் போட்டு போகலாம். வெளியில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோட அவுட் போகும்போதுலாம் ப்ளீஸ் அவாய்ட் இட். ஐ வாண்ட் யூ டு ஸ்டாப் ரைட் அவே, இந்த செகண்டே இந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் திக் கலர்ஸ், திக் ப்ளூ, திக் ரெட்டு, பிளாக்கு இந்த மாதிரியே ட்ரை பண்ணுறது. கோ ஃபார் லைட் கலர்ஸ். லைட் கலர்ஸ் போட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு க்யூட் பாயா, செக்ஸி பாயா, ஹேண்ட்ஸம்லாம் விடுங்க. லைக் அந்த கேர்ள்ஸுக்கு பிடிக்கிற அந்த க்ரீமி பாயாக நீங்கள் இருக்க போகிறீங்க. பிகாஸ் எப்போ பார்த்தாலும் எல்லாருமே திக் கலர்ஸ், திக்கான வேர் ட்ரெஸ்ஸஸே போடுவாங்க. லைட் கலர்ஸ், லைட் ப்ளூ, பேபி பிங்க், லைட்டான கலர்ஸ், லைட் க்ரீன் கலர், லைட் ப்ரௌன் கலர், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக தெரிய போகிறீங்க. லைக் இன்டூ 1,000,000,000,000 இந்த அளவுக்கு சூப்பராக தெரிவிங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டைல் கேமில் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஜோனில் உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காத எல்லாத்தையும் அப்படியே சைட் தள்ளிட்டு நமக்கு அப்படியே சென்டருக்காக உள்ளார வருவோம். ஸோ அதனால தான் லைட் கலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு நீங்களே டிஃப்ரென்ஸ் இப்போ தெரியும், உங்களுக்கே தெரிய போகுது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே காமெண்ட் செக்ஷனில் எப்போச்சு ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். பிகாஸ் நான் எல்லா காமெண்ட் செக்ஷன்ஸையும் படிப்பேன். லாஸ்ட் அந்த ஃபைனல் ப்ரோ டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட் ஆல்டரிங் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபார்மல் பேண்ட்ஸ் எடுக்கிறீங்க, சீன்
வீடியோஸ் எடுக்கிறீங்க, எல்லாருமே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பீங்க, இவனுக்கு மட்டும் எப்படி கரெக்டாக ஆங்கிள் வரைக்கும் கரெக்டாக நிற்கிது, இவனுக்கு எப்படி கரெக்டாக தொட ஷேப்பில் கரெக்டாக பேண்ட்டு நிற்கிது அப்படின்ட்டு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்டர். ஆல்டரேஷன் இஸ் அ மேஜிக், ரொம்ப பெரிய மேஜிக், யாருமே சொல்லாத மேஜிக். பிகாஸ் எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஒரு 15-20 ருபீஸ் கொடுத்து ஆல்டர் பண்ண பாருங்கள். சி, ஆல்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட அது வே ஆஃப் உங்களோட பாடியில் ஃபிட் ஆகிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்கின்னியாக போகாதீங்க, ரொம்ப பேக்கியாக போகாதீங்க, கரெக்டான ஸ்லிம் ஃபிட்டில் வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அப்போ நம்மளுக்கு அப்படியே ஒரு சக்திமான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு செம்மையாக ஃபீலாக இருக்கும். நம்மளுக்கு வெளியில் போய் எக்ஸிபிட் நம்மளை பண்ணுறதுக்கு வாவாக இருக்கும். பிகாஸ் நமக்கே எப்போவுமே நம்மளை வெளியில் வந்து அப்பியரன்ஸ் வந்து நம்ம மற்றவங்ககிட்ட காட்டும் போது சூப்பராக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1% மோட்டிவேஷன் கிடைக்கும் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு, அவங்கள போய் பார்க்குறதுக்கு. வெளியில் ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஹோம், உங்கள் வீட்டு வாசப்படி விட்டு வெளியில் வைக்கிறதுக்கே உங்களுக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், எனர்ஜெட்டிக்காக நிறைய வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஐ திங்க் இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோ மேவரிக். டாடா, பை பை, டேக் கேர். ஓகே, ஐ நோ யூ வில் லவ் இட் மேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்ச வேலை விஷயம் இல்லை. பீஸ் அவுட்.